பட்டிஸா ஸோ பீக்கி பிளைண்டர் சீசன் த்ரீ எபிசோட் ஃபோர் எபிசோட் ஃபோர் வந்து சீரியஸ்லி வந்து தாறுமாறு எண்டிங் சூப்பராக முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் நம்ம பார்க்க வைக்கிறதுக்கான கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து நம்ம செல்வி பிரதர்ஸோட அப்பா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து தெரிய வருது. ஸோ அவர் வந்து இந்த பசங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரே விஷயம் ஹண்டிங் தான். ஸோ அதனால் ஒரு மான வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம டாமி சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இதோட நம்ம அப்பாவை மறந்துடணும், ஆல்சோ வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ப்ராப்பராக வாழ கற்றுக்கணும், இதுதான் வந்து நம்ம பண்ண போகிற கடைசி ராபரி, இதோட வந்து எல்லாரும் ஃபேமிலி லைஃப் வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ தான் நமக்கு தெரிய வருது இவனுக்கு வந்து இவன் சார்ல்ஸ் பேபியை பார்த்துக்கணும், ஆல்சோ கிரேஸ் ஆசைப்பட்டிருப்பா இந்த மாதிரி டீசெண்டாக வாழ்ந்துடலாம். ஸோ அதை வந்து நிறைவேற்றுற விதமாக இதை வந்து கான்வர்சேஷன் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்ட் பாலி வந்து ஒரு மிகப்பெரிய சொதப்பலை கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஆண்ட் பாலி வந்து வெளியே என்ன தான் பெருசாக சீன் போட்டாலும் அந்த ரூபன் அவங்ககிட்டலாம் போய் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கான். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவள் வந்து சர்ச்சுக்கு போய் கன்ஃபஸ் பண்ணுவாள். அதாவது இன்ஸ்பெக்டர் கேம்பல் அவள் கொலை பண்ணது இன்னும் வந்து அவளை ஹார்ன் பண்ணிகிட்டு இருக்கிறதாவும், நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாள். அப்போ இன்னொரு மேட்ரியும் சொல்லுவாள், வி ஆர் ஆல்சோ கோயிங் டு கில் அ மேன் ஆஃப் க்ளோத், ஃபியூச்சரில் வந்து இன்னொரு தப்பு பண்ண போகிறோம் அதுக்கும் வந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஸோ மேன் ஆஃப் கிளாத் அப்படின்னா வந்து ப்ரீஸ்ட், இன்னொரு ப்ரீஸ்ட் நாங்கள் கொல்ல போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை ஃபாதர்கிட்ட போய் இன்னொரு ஃபாதர்கிட்ட சொல்லிட்டு வந்துருவா. ஸோ சொல்லிட்டு அவங்க அதை மட்டும் பண்ண மாட்டா, வீட்டுக்கு வந்து அந்த பெண்கள் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, எஸ்மா அப்புறம் வந்து லிஸி இவங்களாம் இருப்பாங்க. அதுக்கடுத்து லிண்டா அந்த ஆர்த்தரோட ஒய்ஃபும் வந்து லஞ்ச் கொண்டுட்டு வந்திருப்பா. அவள் வந்து இவங்க எல்லாத்தையும் பிரெயின் வாஷ் பண்ணுவா. இவங்க எல்லாரும் ஆல்ரெடி என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் வந்து ஆல்ரெடி வீட்டில் அடைஞ்சிருக்கோம், இவங்க தான் வந்து கேங்ஸ்டர்ஸ் ஹன் பண்ண போகிறோன்னு வெளியெல்லாம் சுற்றுறாங்க, நம்ம அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து லிண்டா உசு பேத்துவா, வெளியே வந்து ஜெஸ்ஸி ஈடன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கான், நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. ஸோ ஜெஸ்ஸி ஈடன் அப்படிங்கிற கேரக்டர் மேபி பெரிய கேரக்டராக இருக்கலாம், இப்போதைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த லேடிஸ் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து ஸ்லோ மோஷனில் நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற மாதிரி இது நடந்துட்டு இருக்கோம் ஒரு பக்கம். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த டியூச்சர்ஸ் டேட்டியனாக இருக்கா பார்த்தீங்களா, டேட்டியனா வெல்கம் டு பர்மிங்ஹாம். அண்ட் நம்ம டாமியை செல்யூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அண்ட் ரஷ்யன் செக்ஸ் கேம்ஸ்லாம் விளையாடிக்கிட்டு இருப்பா. நம்ம டாமி வந்து ரொம்ப ஆல்ரெடி மென்டலி டிஸ்டர்ப்டாக இருப்பான். பட் டாமியை ப்ராப்பராக அவனோட மனநிலை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணாக டேட்டியனாக இருக்கா அப்படிங்கிறத அவளே வந்து டாமியை ஃபீல் பண்ண வைப்பா. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும். பட் டாமி நிறைய விஷயங்கள் அவள்கிட்ட வாங்குவான், என்ன போட்டு வாங்குவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த அவங்க வீட்டில் ப்ரெசியஸான விஷயங்கள்லாம் எங்கெங்கே ஒழிச்சு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அதை வந்து ஆக்சஸ் கிடைக்கணும் அப்படின்னா இவன் வந்து ஸ்டீஃபன் அப்படிங்கிற ஒருத்தனை வந்து அப்பாயின் பண்ணுறாங்க. அவன் வந்து ஒரு சர்வெண்ட்டு. ஸோ அவனை வந்து அந்த வீட்டுக்குள்ளே ரஷ்யன் பேச தெரிஞ்ச ஒருத்தன் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஈஸி ஆக்சஸ் கிடைக்கலாம், அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டீஃபன் ஒருத்தன் அப்பாயின் பண்ணுறாங்க. பட் இப்போ வந்து டேட்டியானா அப்புறமா வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவா, டாமியோட கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் போயிடுவா. பட் அதுக்கு முன்னாடி டேட்டியானா வந்து பெர்மிஷன் கொடுத்துருவா, இந்த மாதிரி ஆல்ரெடி போன எபிசோடில் கேட்டுருவான் பார்த்தீங்களா, ஹியூக்ஸ் வந்து டபுள் ஏஜென்டாக இருக்கா, அவனை போட்டு தரலாமான்னு சொல்லி. ஸோ அந்த பெர்மிஷனை நம்ம டாமிக்கு கொடுத்துருவா. ஸோ அதனால டாமி வந்து கன் எடுத்துகிட்டு கனில் புல்லெட்டில் ஹியூக்ஸ்னு பேர் எழுதிட்டு போட்டு தள்ளலான்னு சொல்லி மாசா போவான். சரி போட்டு தள்ளிடுவான் போல, அவ்வளோதான் முடிஞ்சு ஹியூக்ஸை முடிச்சு தள்ளிடலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி ஆண்ட் பாலி வந்து ஒரு சர்ச் ஃபாதர்கிட்ட போய் கன்ஃபர்ஸ் பண்ணியிருப்பா பார்த்தீங்களா. ஸோ அவன் வந்து நம்ம ஹியூக்ஸ் கிட்ட சொல்லியிருப்பான் அந்த மாதிரி இவங்களை கொல்ல பிளான் பண்ணிட்டாங்க, ஒரு ப்ரீஸ்ட்டை கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சு. ஸோ ஆண்ட் பாலி தான் வந்து ஒரு பெரிய லூப் ஹோல் இந்த இடத்துல. போன எபிசோட்லேயே நினச்சிட்டு இருந்தோம் யார் லூப் ஹோலில் இருக்க போகிறாங்கன்னு, ஆப்வியஸ்லி இட் இஸ் ஆண்ட் பாலி. ஸோ இந்த மாதிரி பெரிய சொதப்பலை ஏற்படுத்திட்டு ஏதோ பெரிய சீன் போட்டுட்டு பெண்கள் மாதிரி ஸ்லோ மோஷன் நடந்து போகிறது, அதெல்லாம் வந்து சகிச்சிக்கவே முடியல. பிகாஸ் டாமி வந்து பக்காவாக பிளான் பண்ணுறது வந்து ஃபேமிலி சைட்லேருந்து எப்படி வந்து ஏமா இவனை வந்து சீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஏற்றுக்கவே முடியல பார்க்கும்போது. அப்போ வந்து ஷூட் பண்ணுறதுக்காக போகும்போது ஹியூக்ஸ் ஆல்ரெடி வந்து அந்த மொட்டைத்தனையை அவங்களாம் வந்து கவர் பண்ணி டாமியை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஸோ டாமி அடி அடி நடிச்சிடுறாங்க, டோட்டலி ஸ்கல் எல்லாத்தையும் வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு அடி வாங்குறான் டாமி. ஸோ டாமியால் எதுவுமே பண்ண முடியல. அதை பார்க்கும்போது செம்மையாக வெறியாகுது. பட் டாமிகிட்ட அந்த ஹியூக்ஸ் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாமியை கொல்லவும் முடியாது அவங்களால, ஏன்னா டாமியை வச்சு தான் அந்த காரியம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால டாமி என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மறுபடியும் அந்த டியூக்கோட வீட்டுக்கு டின்னருக்கு வர வந்து என்ன பண்ணுற, ப்ராப்பராக சாரி கேட்டு நான் டபுள் ஏஜென்ட்டில் தெரியாத ராங் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு சொல்லி டாமியை விட்டுருவான். டாமி பயங்கரமாக அடிபட்டு அந்த டின்னருக்கு வருவான், வந்து சொல்லுவான் இந்த மாதிரி, ஸோ இவரெல்லாம் தப்பு, நான் தப்பான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே சொல்லிட்டு உடனே கிளம்பிடுவோம். ஸோ அவங்க யாருக்குமே புரியாது என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து ஆடா, ஆடா வந்து கம்யூனிஸ்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதனால சாவியத் எம்பசியை சேர்ந்தவங்க ஆடா வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட டாமி வந்து பேசுகிற மாதிரி தான் எபிசோட் என் பண்ணியிருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாவியத் எம்பசியில் இருக்கிறவங்கக்கிட்ட இந்த மாதிரி வந்து எக்கனாமிக்லி காலுங்கெலாம் வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ண போகிறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ரிவோல்ட் உருவாக்க போகிறாங்க, அது ஏன் அப்படி பண்ணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது, பிகாஸ் இது வந்து ஒரு பிரிட்டிஷ் சாயில், பிரிட்டிஷ் மண்ணில் வந்து ரஷ்யன்ஸ் இந்த மாதிரி ஈடுபட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் பாதிக்கப்படும், அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸை பாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த எக்கனாமிக் லீக் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாக செயல்படுறாங்க, அதுக்கு தான் வந்து என்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லிடுவான். டாமி வில் சே கன்வே அந்த மேட்டர் வந்து சாவியத் எம்பசி ஆளுங்க கிட்ட சொல்லிடுவான்.
ஸோ டாமி வந்து சீரியஸ்லி வந்து பயங்கரமாக அடிபட்டுருக்கான், அவனால் நகரக்கூட முடியல, ஸ்கல் டேமேஜ் ஆயிடுச்சு, கண்ணை திறக்க முடியல, ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருக்கான். ஸோ அடுத்த எபிசோடில் எப்படி மீண்டும் மேலே வரப்போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஹியூக்ஸ் வந்து பயங்கரமாக அவனுக்கு இருக்கு வச்சு செய்வோம் அப்படிங்கிறதும் தெரியுது. ஸோ ஓவரால் ஆண்ட் பாலி வந்து ஒரு டிசாஸ்டர். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் சீன்ஸில் வந்து லிண்டாவை மீட் பண்ணியிருப்பான். ஸோ அவள் வந்து இந்த மாதிரி 41,000 வேணும், பணம் வேணும், நீ வந்து 35,000 தான் டீல் நெகோசியேட் பண்ணுவான் டாமி. ஸோ அவள் கால்குலேஷன்லாம் போட்டு எனக்கு 41,000 வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஸோ அவளும் ஆர்த்தரும் வந்து கலிஃபோர்னியாவில் போய் செட்டில் ஆகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் டாமியை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக தான் பண்ணுறாங்க. லிண்டா வந்து எல்லாத்தையும் வந்து கேவலமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பா. ஸோ எல்லா கேரக்டர்ஸும் வந்து டாமி தான் கடைசி அடி வாங்குறவனா இருக்கான். ஸோ டாமிக்கு இப்போ இருக்கிறது அவன் பையன் சார்ல்ஸ் மட்டும்தான். ஸோ என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆல்ரெடி சார்ல்ஸை வந்து தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி இருப்பாங்க. ஸோ இந்த எபிசோட் டோட்டலி டிசாஸ்டராக இருந்தாலும் எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி முடிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அடுத்த எபிசோட வெயிட் பண்ணி பார்ப்போம். மக்களே நன்றி.